அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம் ஜென்ரல் இங்கிலீஷ் இதுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் நம்முடைய அதீமான் டீம்லேருந்து அதீமான் ஆப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி ஜென்ரல் தமிழுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து பிளான் வந்து கொடுத்து அப்டேட் பண்ணியிருந்தோமோ அதே போல் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தனால ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தனியாக ஒரு கம்ப்ளீட் பிளானாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இந்த பிளானில் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு வந்து பிளான் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அந்த பிளான் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதுக்கான பிடிஎஃப் லிங்கையும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துறேன் ஏற்கனவே நீங்கள் மற்ற கோர்ஸஸ்லாம் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க மற்ற இன்ஸ்ட்ரெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க சேம் ப்ரொசீஜர் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த கோர்ஸ் வேணும்னா நம்முடைய ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லையோ போயிட்டு ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே ஸ்டோர்ன்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த ஸ்டோரில் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கும் அதில் கோர்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னே டைப் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஒன் ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு இந்த கோர்ஸ் இருக்கும் சரிங்களா சிக்ஸ் மந்த்துக்கான டூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் பட் நீங்கள் டூ டூ மந்த்ஸ்லேயே வந்து முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானாக தான் இது இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான் இதில் இருக்கும் வேறு எதுவும் இல்லை ஜென்ரல் ஸ்டடிஸும் சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வெறும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்குனே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஒரு கோர்ஸ் தான் இது சரிங்களா எல்லா டெஸ்ட்டுமே ரெடியாக கம்ப்ளீட்டாக அவைலபிளாகவும் இருக்குது இருபத்தி ஒரு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எந்த டெஸ்ட் வேணாலும் எழுதலாம் ஓகே அண்ட் இதுக்கான ஷெட்யூல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன நடக்க போகுது என்னென்ன டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஷெடியூலும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இதுதான் அந்த பிளான் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு பிளான் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு மேலே முடிஞ்சால் இன்னும் சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாங்கள் ஆட் பண்ணுறோம் ஓகே ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின்ஸ் ஸோ இது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸ் நமக்கு இருக்கோ லேட்டஸ்ட்டாக வந்து வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ண ஒரு டெஸ்ட்டு பிளான் தான் இது அதாவது நம்ம ஓல்டு பேட்டர்ன் தான் இதுக்கு முன்னாடி என்ன எழுதிட்டிருங்களோ அதே தான் ஓகே ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டதுக்காக இந்த டெஸ்ட் பிளானை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே இதில் வந்து டே ஒன் டே ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட் அப்படி தான் இதை வந்து டே ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் நீங்கள் என்னைக்கு ஆரம்பித்தாலும் சரி இன்றைக்கி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் எப்போ எழுதுவீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதில் வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கேப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேப்பை பொறுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் சரி டெஸ்ட்டு ஒன்றுக்கு டெஸ்ட் டூக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது நீங்கள் எழுதிக்கலாம் அதே போல் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது நீங்கள் எழுதிக்கலாம் பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எழுதுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லி ஒன் ஒரு டெஸ்ட்டுக்கான லிமிட் தான் வந்து ஒ அட்டம் தான் கொடுத்துருப்போம் ஏன் அப்படின்னா உங்களை ப்ராப்பராக உங்களுடைய ஒரிஜினல் லெவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லிமிட் செட் பண்ணியிருப்போம் அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அனுமதி அளிக்கப்படும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு மூணு நாள் கேப் விட்டுட்டு சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதற தேதி வந்து நீங்கள் வேலக்கிழமையோ புதன்கிழமையோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாள் கேப் விட்டுட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவோ டுவெண்ட்டி சிக்ஸோ நான் வந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி டே ஒன் டே டூ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டை பொறுத்து ஓகே ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஓகேவா அப்படிங்கிற நான் ஒரு டைமும் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எழுதிக்கோங்க அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஸ்டார்ட் பண்ணுறவங்க இம்மியேட்டாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிங்க இல்லை சார் கொஞ்சம் லேட்டாக எனக்கு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறோம் நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பிளான்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே அக்சஸ் பண்ண முடியும் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னு அன்னைக்கு எல்லா டெஸ்ட்டுமே அக்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இதில் அந்த மாதிரி தான் பிளான் வந்து கொடுத்துருப்போம் ஸோ சிலபஸ் டெஸ்ட்டு ஒன்று அப்படின்னா அதில் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குன்னா எதுவும் வெறும் ஒரு பார்ட் மட்டும் கொடுக்குறதோ அப்படிலாம் கிடையாது மூணு பார்ட்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணுலேயுமே பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷினோட கவுண்ட்டும் இருக்கும் மிக்ஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா அதே போல் ஒவ்வொரு ஐந்து தேர்வுகள் முடிஞ்சதுக்கப்புறமும் இது சிலபஸோட தான் இருக்கும் சிலபஸ் ஹெட்டிங் என்ன மேட்ச் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலமிய வித் காலம்பி அப்படின்னா இந்த டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்கும் ஓவராலாக நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து படிச்சிருக்கணும் அப்போ நான் மட்டும்தான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அப்புறம் மேட்ச் த போயம்ஸ் வித் போயட்ஸ் விச் நேஷனாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் இது வந்து கவர் ஆகிற மாதிரி போயமும் போய்ட்ஸ் அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஓவரால் நம்ம சிலபஸில் வரக்கூடிய எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதே போல் விச் நேஷ்னாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு ஸோ இது எந்த பார்ட் வந்து நம்ம புக்கில் வந்து என்னென்ன போயம்லாம் படிக்க சொல்லியிருக்காங்க சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்க இதை படிங்க போதும் இது எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நம்ம ஓல்டு புக்கு தான் ரெஃபர் பண்ணுவோம் இப்போ இருக்கக்கூடிய புக்கில் வந்து இந்த டாபிக் வராது முழுக்க இந்த சிலபஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக் சிலபஸ் இல்லாதவங்க ஜென்ரல் இங்கிலீஷ்கான சிலபஸ் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்தான் உங்களுக்கு வந்து சிலபஸை மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா ஸோ பார்ட் ஏ கிராமர்னால் இந்த டாப்பிக்கை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஒரு எட்டிங் பார்ட் ஏவில் பார்ட் வந்து இந்த ஒரு ரெட்டிங் கொடுத்துருக்கேன்ண்ணா அதே போல் பார்ட் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸ்பிகர் ஆஃப் ஸ்பீச் படிக்கும்போது போது எந்தெந்த போயமுக்கு படிக்கணும்னு பாருங்கள் என்ன மாதிரியான ஸ்பிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது இது அப்புறம் எந்தெந்த போயமுக்கு இதெல்லாம் பார்க்கணுமோ இதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அசைன் பண்ணியிருக்கேன் இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஓகே அப்புறம் போயம் போயட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்ட் சிலருந்து எடுத்துருப்போம் இப்போ போயம் போயிடுச்சுனா எந்தெந்த போயம் இந்த போயமுக்கு இதெல்லாம் யார் எழுதினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இதையும் நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா இவ்வளோதான் விஷயம் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஹெட்டிங் நீங்கள் மொத்தமாக இதையோ படிக்கணும் அப்படிங்கல இதெல்லாம் இருக்கக்கூடிய ஹெட்டிங் அப்போது சிலபஸையும் இந்த டாப்பிக் நான் என்ன சொல்லியிருக்கணும் அந்த டாப்பிக் கீழே வரது என்னவோ அதெல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சிலபஸையும் வச்சுக்கோங்க இது குருப்போரோட ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் ஓகே நான் டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு மேட்ச போயம் வித் போயம்ஸ் போயெட்ஸ் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன போயம்ஸ்க்கு என்னென்ன போய்ட்ஸ் நீங்கள் வந்து படிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா இவ்வளோதான் விஷயம் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கும் ஓகே அதே போல் டெஸ்ட் டூ அப்படின்னா சிரன் நாம் நம்ஸ் இருக்கா சரணாம் ஸ்டாண்டர் நம்ஸ் ஓவராலாக நீங்கள் புக் எங்கேயெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே போல் ஆத்தர் வித் ஸ்டா ஷார்ட் ஸ்டோரி அதே போல் வித் நேஷனல் டி போயட் பிளாங் டூ அப்படின்னா நீங்கள் அதை படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இவ்வளோதான் விஷயம் ஸோ டெஸ்ட் இப்படி தான் போகும் ஓவரால் இந்த பிளானை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்க ஒவ்வொரு டெஸ்ட் வந்து ஐந்து டெஸ்ட்டு முடிவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன படிச்சது மறந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ரிவிஷனாக இருக்கும் ஓகே அதனால் ஆறாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து அஞ்சாவது டெஸ்ட் வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதனுடைய கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கும் ஓகே அதே மாதிரி பத்து டெஸ்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ரிவிஷன் இருக்கும் சரிங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னொரு கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கும் அது வந்து பன்னெண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நடந்த ஒரு ரிவிஷனாக இருக்கும் ஸோ இது முடிஞ்சதுனாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சது அப்புறம் பார்ட் ஏ ரிவிஷன்னு தனியாக இருக்கும் பார்ட் பி ஃபுல்லாக ஒரு ரிவைஸ் பண்ணுவீங்க பார்ட் சி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஒன் டூ த்ரீனு வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு சில கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்போம் சரிங்களா இப்படி தான் வந்து உங்களே கம்ப்ளீட்டாக வந்து சிலபஸ் பேஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சுருந்தீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நம்முடைய அதியமான் டீம் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே வெப்சைட்டில் எழுதுகிறீங்க அப்படின்னா கோர்சஸ் டாட் அதியமான் டீம் டாட் காம் இந்த இணையதளத்தில் போயிட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை ஆப்பில் வந்து இதில் போயிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான எல்லா தேர்வுகளும் ஸோ இந்த கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போது முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சில கூப்பன் கோர்ஸும் அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டும் ஆகும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பேட்சில் ஆப்பில் மற்ற கோர்ஸஸ்க்கும் ஆஃபர் இருக்கும் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேச்சோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் சரிங்களா ஸோ நாற்பத்தி ஏழு டெஸ்ட்டு காட்டுது இல்லையா அதில் கரண்ட் அஃபேர்ஸும் சில தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ரெகுலராக போட வேண்டிய கரண்ட் அபேர்ஸ் நீங்கள் இங்கே இந்த பேச்சில் வரவங்களுக்கும் கொடுத்துருக்கோம் பட் இது இதை நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் சம்பந்தமான எல்லா டெஸ்ட்டுமே வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் படிச்சுட்டிங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை படிச்சு நீட்டு ரெகுலராக ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டென்ட் அப்படிங்கிற ஃபோல்ட்ருக்குள்ளே போனீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்கு நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து எழுதிக்கலாம் நான் இனிமேல்ட்டு தான் எடுத்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது எல்லா டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஷெட்யூல் படி நீங்கள் டிசிப்ளினாக ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன படிச்சு முடிச்சுட்டு எழுதி பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் ஷெட்யூல் எல்லாமே ஆப்லேயும் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ